வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவே திருவடி போற்றி. அன்பர்களே, உன் அனைவரையும் பணிவோடு வணங்கிக் கொள்வதிலும் அன்போடு வாழ்த்திக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாமெல்லாம் நீண்ட காலமாக அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்ற யோகா கலையை செய்து வருகிறோம். இப்போ என்ன கேள்வி நம்மிடையே அடிக்கடி எழுகிறது என்று சொன்னால், இத்தனை காலம் பயின்ற பிறகும் ஒரு நிலையான அமைதி, நீடித்த மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி அடிக்கடி எழுகின்றது. இத்தகைய கேள்விக்கு நாம் யாரிடம் சென்று விடை காண்பது என்று சொன்னால், நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்ளணும். அடிக்கடி நான் என்னோடு கேட்டுக்கொள்வேன், இந்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்ததாக நீடித்ததாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. அப்படி கேட்கிற போது என்ன பதில் வருகிறது என்று சொன்னால், பொதுவாக இல்லை என்ற பதில் தான். அப்போ இதற்கு என்ன காரணம், பயிற்சியில் ஏதாவது குறை இருக்கிறதா, விளக்கங்கள் சரியில்லையா என்று பார்த்தோமையானால், அப்படி இல்லை. பயிற்சிகள்லாம் முழுமையான பயிற்சி, விளக்கங்களும் தெளிவான விளக்கங்கள். அப்படியானால் குறை எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற போது நம்மிடம்தான் குறை இருக்குது. என்ன குறைன்னு கேட்கலாம். பொதுவாக நம்மிடம் பொறுப்பு முழுமையாக இல்லை. இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவாங்க. அதாவது என்ன கற்றுக்கொண்டோமோ விளங்கி கொண்டோமோ அதன்படி முழுமையாக நாம் அது வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி காணலை. எல்லோரிடம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு குறைபாடு சோம்பேறித்தனம். அப்போது என்ன வேணும், நம்ம அனைவருக்கும் ஒரு சுயமான ஒரு பொறுப்பு வேணும். ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழவே விரும்புகிறோம். அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சுயமான பொறுப்பும் சிந்தனையும் வேணும். நான் சரியாக உடற்பயிற்சி செய்கிறேனா தினமும், இன்னும் காயகல்பா யோகா தியானம் எல்லாவற்றிற்கும் மேலாக தற்சோதனை பயிற்சி, அகத்தை ஆய்வு செய்து என் மனசில் என்னென்ன குறை இருக்குது, நான் அதை போக்கிக் கொள்ள முயல்கிறேனா என்கிற ஒரு சுய சிந்தனை வேணும். இதுதான் நான் பொறுப்பு என்று சொல்கிறேன். நம்முடைய செயல்களில் என்ன குறைபாடு இருக்கிறது என்று கண்டு அங்கே என்ன திருத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டு ஒரு முயற்சியோடு நாம் செயலாற்றணும்னு சொன்னால், நிச்சயமாக இந்த பயிற்சி நமக்கு வெற்றியை தரும். இங்கே நான் வெற்றி என்று குறிப்பிடுவது நல்ல உடல் ஆரோக்கியம், மனசில் அமைதி, அறிவில் தெளிவு, குடும்பத்தில் அமைதி, நல்ல நட்பு, இவையெல்லாம் கிட்டும். ஆகையினால மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, குறைந்தபட்சம் இன்று முதல் நாம ஒரு பொறுப்பெடுத்துக்கொண்டு எல்லா பயிற்சிகளையும் விடாமல் செய்யணும். குறிப்பாக மகர்ஷி அவர்கள் நமக்கு சில நுணுக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நுணுக்கங்களில் நாம் அதிகமாக ஆர்வம் செலுத்தலை. இப்போ உங்களில் நிறைய பேர் உடற்பயிற்சி சீராக செய்யலாம், மற்ற காய்கல்பா தியானம் எல்லாம் சீராக செய்யலாம். ஆனாலும் சில நேரங்களில் நம்ம மனசில் ஒரு சோர்வு, உடலில் சோர்வு, ஒரு விதமான பலவீனம் நம்ம உணர்கிறோம். இதுக்கு என்ன காரணம் என்று நான் இப்போது அண்மையில் ஆழமாக சிந்தித்த போது, இந்த ப்ரொட்டெக்ஷன் என்று ஒன்று சொல்லுவாங்க, அதாவது காப்பு. நம்ம தவம் ஆரம்பிக்கும் முன்பு ஒரு அன்காப்புன்னு ஒன்று போடுறோம்.
ஆனால் தினசரி நம்ம வீட்டில் காலையில் எழுந்ததும் நமக்கு ஒரு அருள்காப்பு போட்டுக்கொள்கிறோமா? நம்ம வீட்டுக்கு அருள்காப்பு போடுகிறோமா? நம்முடைய மனைவி மக்களுக்கு அருள்காப்பு போடுகிறோமா என்று பார்த்தோம் சொன்னால் இல்லைங்கிறது தான் பதில், பெரும்பாலும் இல்லை. இப்போது இன்னைக்கு கூட நான் காலையில் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு இஸ்லாமியர் ஊடு திருமணம், என்னுடைய நெருங்கிய நண்பர். அங்கே சென்ற பிறகு எல்லாருமே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. ஹக்கிங்னு சொல்லுவாங்க இஸ்லாமத்தில், ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவதற்கு கட்டி பிடிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அப்போது அப்படி கட்டி பிடிக்கிற போது என்ன ஆகும், அவங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் என்ன மாதிரி தன்மை இருக்கோ அது நம்ம உடல்லையும் உள்ளத்துலேயும் கலந்து வரும். அதில் நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களும் இருப்பாங்க, தீய எண்ணம் உள்ளவங்களும் இருப்பாங்க. கட்டி பிடிக்கணும் கூட அவசியம் இல்லை, அருகாமையில் இருந்தாலேயே போதும். ஏன்னா நாம் எல்லோரும் தவம் செய்யக்கூடியவங்க, நம்முடைய ஆறா என்று சொல்லக்கூடிய அந்த சுற்று அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாதாரண மனிதரை விட தவம் ஆற்றக்கூடிய ஆறா ஒரு 6 அடி 10 அடி வரைக்கும் விரிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் சில நேரத்தில் 20 அடி கூட விரிஞ்சிருக்கும். இப்போ நான் அங்கே உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் ஒரு 10-15 அடி தான் வித்தியாசம் இருக்கு. இப்போ என்னுடைய ஆறா வந்து 30 அடி விரிஞ்சிருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளே நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், என்னுடைய ஆறாக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ என்னாகும், உங்களுடைய மனசுலேருந்து என்னென்ன எண்ணங்கள் எழுது, நல்ல எண்ணமும் இருக்கலாம் தீ எண்ணமும் இருக்கலாம் சொல்ல முடியாது, அது என்னுடைய எண்ணத்தோடு கலரும், அது என்னை பாதிக்கும். அது மாதிரி என்னிடமிருந்து எழக்கூடிய எண்ணங்கள் உங்களை பாதிக்கும், நல்லதோ கெட்டதோ. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணங்களுக்கு ஆற்றல் உண்டு என்று மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ நாம் தவம் பண்ணுறதுனால எங்கே போனாலும், பஸ்ஸில் உட்கார்ந்தாலும் சரி, ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், திருமண வீட்டுக்கு போகிறோம், இறந்து வீட்டுக்கு போகிறோம், பல ரோடு நெருங்கி இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும், அவனுடைய எண்ண அலைகள் நம்முடைய மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சில நேரத்தில் உங்களுக்கு தெரியும், திருமண வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சிலவங்க சொல்லுவாங்க, என்ன யாரோ திருஷ்டி போட்டுட்டாங்க, நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு போனேன், பட்டு உடுத்துட்டு போனேன், காரில் போய் இறங்கினேன், அந்த அம்மா பார்த்த பார்வையே இன்னைக்கு சரியில்லை எனக்கு, அதனால தான் ஒரே தலைவலி, நான் போய் ஒரு காப்பு கயிறு கட்டிட்டு வரேன் அப்படின்னு ஏதோ கோயில் குளத்துக்கு போவாங்க. அது மாதிரி இறந்து விட்டு போயிட்டு வந்தாலும் அன்னைக்கு பெரிய ஒரு சோர்வை நாம் உடலில் உணரலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி தெரிந்தே சொன்ன ஒரு நுணுக்கம் அருள் காப்பு. அப்போது என்ன சொல்ல வரேன், நாம் அனைவரும் இன்னையிலிருந்து காலையில் எழுந்ததும் முதல்ல நமக்கு ஒரு காப்பு போட்டுக்கொள்ளணும், வீட்டுக்கு ஒரு காப்பு போடணும். இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், காலையில் 9 மணி ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு 1 மணிக்கு திரும்பி வருவதாக ஒரு உத்தேசமான ஒரு கணக்கு. அந்த 9 மணிக்கு இறங்கும்போது பழையபடி ஒரு காப்பு போட்டுட்டு அது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், 2 மணி வரைக்கும் இந்த காப்பு நிலைத்து நிற்கட்டும் மனசில் ஒரு சங்கடம். அப்படி போட்டுட்டு வந்தோம் சொன்னால் அந்த திருமண வீட்டில் போய் நீங்கள் யாருக்கு கை கொடுத்தாலும் சரி, கட்டி பிடிச்சாலும் சரி, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்குள்ளே ஊடுருவாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த ஒரு டெக்னிக்கை வந்து கட்டாயம் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கிடணும். இன்னும் பெரும்பாலும் நீங்கள்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறீங்க. இப்போ நாம் அடிக்கடி ஆசிரியர்கள் திறனுக்கு பயிற்சியில் சொல்கிறது உண்டு, ஆனால் நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியல. ஏன்னா ஒரு 40 பேர் பயிற்சிக்கு வராங்க, அப்போ தான் வந்திருக்காங்க. அவங்கள நல்ல எண்ணம் உள்ளவங்க, தீ எண்ணம் உள்ளவங்க, நோயாளிகள் கூட வரலாம். நாம் என்ன பண்ண போகிறோம், அவங்க மூலாதாரத்தை தொட போகிறோம், நெற்றி பொட்டை தொட போகிறோம், இன்னும் சிலுமண நாடியில் கை வைக்க போகிறோம். இப்போ என்னாகும், ஆங்கிலத்தில் அது கண்டாமினேஷன் என்று சொல்லுவாங்க, அதாவது தொற்றிக்கொள்ளும். பிறருடைய அந்த என்ன குறை இருக்கோ, நோய் இருக்கோ, அது நம்ம தொற்றும். அப்போ அதை தொற்றாமல் இருக்கணுமானா என்ன செய்யணும், நமக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் அருள் காப்பு நல்ல ஸ்ட்ராங்காக போடணும், போட்டுக்கொள்ளணும். இப்போ நான் வந்து உட்கார இங்கே பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் பேசுகிற போது என்னை அறியாமலே என்னுடைய உணர்வு வந்து சக்திகளை வரைக்கும் விரியும். அப்போ என்னுடைய ஆறாவது வந்து என்னாகும், 50 அடி 60 அடிக்கும் விரியும். இப்போ நான் உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு அருள் காப்பு போட்டுக்கொள்ளணும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு டிட்டாச்மெண்ட்டு கொடுக்கணும். நீங்கள்லாம் நல்லவங்க தான், அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. நமக்குள்ள ஒரு ஃப்ளோ நல்லா அமையணும்,
நான் பேசுகிறேன், நீங்கள் ஆர்வமாக கேட்கணும், அல்லது உங்கள் மனசில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க, ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்காமலே விடை வரணும் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கான்டாக்ட் த்ரூ சில்வர் கார்டு, நம்முடைய அநாகதத்துக்கு ஒரு அநாகதத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு மின்காந்த அலைன்னு வச்சுக்கோமே, அதுவும் உங்களுடைய அநாகதத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். அதை வந்து சில்வர் கார்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய சில்வர் கார்டும் என்னுடைய சில்வர் கார்டும் இணையுமானால் உங்கள் உள்ளத்தில் என்ன கேள்வி எழுதோ அதுக்கு பதில் என் உள்ளத்திலிருந்து வரும். இது வந்து யோகிகளுக்கு இடையில் நமக்கு அறிவுக்கு எட்டாமல் நடக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஏற்பாடு. அப்போது இனிமேல் தீட்சை கொடுக்குற போது கட்டாயம் உங்களுக்கு அறிவு காப்பு போட்டுக்கணும். வீட்டிலேருந்து வரும்போது சுத்தமாக வரணும். குறிப்பாக நம்ம அடுத்த மாதத்துலேருந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம கையாள போகிறோம். இது வரைக்கும் நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலை, இனி கொடுக்கணும். வீட்டிலேருந்து வரும்போது மாலையில் குளிச்சுக்கிட்டு தான் முதல்ல வரணும். வரும்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கிட்டுங்களேன், அதில் இவ்வளவு பரு உப்பு கல் உப்புன்னு சொல்கிறோமா இல்லையா, அதை போட்டு வச்சிடணும். எங்கே உங்கள் வீட்டு வாசலில் ஏறுற உள்ளுக்கு வச்சுட்டு வரணும். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், எல்லாருக்கும் தீட்சை கொடுக்க போகிறோம். புதுசாக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க, அதில் ஒரு நல்ல தண்ணி அடிக்கிறவரும் கூட வந்திருக்கலாம். ரொம்பையும் கெட்ட எண்ணம் கூட அவன் வந்து சோர்ந்து இங்கே வந்து நமக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்காத நல்ல எண்ணத்தோடு வர்றான், ஆனால் அவனுடைய உள்ளம் வந்து களங்கமாக இருக்கு. நாம் வீட்டிலேருந்து சுத்தமாக வர்றோம், இங்கே வந்து தீட்சை கொடுக்க போகிறோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ உதாரணமாக நான் வந்து மாஸ்டர் சீட்டில் உட்காந்து ஏதோ அறிமுகரையெல்லாம் கொடுத்துட்ருக்கிறேன், நீங்கள் அப்படியே அந்த பக்கம் ஆசிரியர்லாம் உட்காந்துருக்கீங்க, இங்கே ஒரு 40 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு நல்ல தவத்திலே உட்காந்து அருள் காப்பு நல்லா போட்டுக்கொள்ளணும் முதல்ல. ரெண்டாவது மனசில் ஒரு சங்கல்பம், இத்தனை பேரும் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள், எதற்காக, தன்னுடைய சங்கடங்களை போக்கிக் கொள்வதற்காக, வாழ்க்கையில் எல்லா நிறையிலையும் வெற்றி அடைவதற்காக, நல்ல உடல்நலம் பெறுவதற்காக, மன தூய்மை பெறுவதற்காக, பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக, குடும்பத்தில் நட்பு நலம் காப்பதற்காக பல எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ள என்ன செய்யணும், இவர்களெல்லாம் இவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க, இறைவா நான் இவர்களுக்கு தீட்சை கொடுக்க போகிறேன், என்னுடைய தீட்சையின் மூலமாக இவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கு என்ன வழி வேணுமோ அது கிட்டட்டும் குருவை நினச்சி இந்த ஒரு அன்பு கட்டளையை மனசில் போடணும். சரி, இப்போ தீட்சை கொடுக்க வந்துட்டோம். தீட்சை கொடுக்கறது முன்னாடி அருட்காப்பெலாம் அவங்களுக்கும் கொடுக்கணும். நாம் மொத்தமாக 40 பேருக்கு கொடுக்கறதுனால மாஸ்டரே என்ன பண்ணிடுறாரு, மொத்தமாக அருட்காப்பு கொடுத்துட்றாரு, அவங்களுக்கும் கொடுத்துறாரு தனக்கும் கொடுத்துறாரு. நீங்கள் தீட்சை கொடுக்கும்போது சக்திகளத்தில் நினைவோம், தீட்சை கொடுத்து அப்படி கை வச்சுட்டு எடுக்கிறீங்க, அப்போவுமே உங்கள் மனசில் இந்த ஆன்மா உய்யட்டும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டு தீட்சை கொடுக்கும். சரி, கொடுத்த பிறகு ஒரு சொடக்கு விடணும். இது எதுக்கு தெரியுமா, இதை வச்சிங்களே கண்டாமினேட் ஆகிடும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்கள் கைக்கு வந்துடும். ஒரு சொடக்கு போட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். அப்படியே சுற்றிட்டு வரீங்க, செவர் இருந்தால் செவரில் ஒரு டச் கொடுத்துடலாம், இல்லை எர்த்து கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போதும் அது கொடுத்துட்டு வரணும். ஒருத்தர் 4 பேருக்கு கொடுக்குறீங்கன்னா அடுத்தருக்கு வரும்போது ஒரு டச் கொடுக்கணும். இது ஒன்றும் இன்னொரு விஷயம் நாம் ஃபாலோ பண்ணலை. இப்போ நமக்கு பெரிய ஹாலாக இருக்கிறதுனால உட்கார வைக்கும்போது ஒருத்தருக்கும் அடுத்தவருக்கும் இடையில 3 கேப் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தீட்சை கொடுக்குற போது அவருடைய ஆறாவும் எக்ஸ்பேண்ட் ஆகும், பக்கத்தில் இருக்கிற ஆறாவும் எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த ரெண்டு கொலாப்ஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது. இதெல்லாம் சில நுணுக்கங்கள் அந்த காலத்தில் மறுத்து சொன்னாலும் கூட அந்த வேகமான ஓட்டத்தில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். இந்த மாதிரி நுணுக்கங்களை கையாளும். சரி, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் போய் என்ன செய்யணும், அந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதால் காலை ஆரம்பம். இங்கே வந்துட்டு ஒரு இறந்த வீட்டுக்கு போகிட்டு வீட்டுக்கு போகிறோம், அல்லது வெளியில் போயிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக வீட்டுக்கு வரோம்னு சொன்னால் அந்த உப்பு தண்ணியால் உடம்ப கழுவும். எந்த கண்டாமினேஷன் இருந்தாலும் அதை நம்ம விட்டு போயிடும். ஏன்னா நம்மளை வந்து சீக்கிரம் தொத்திக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் சுத்தமாகணும் சுத்தமாக நினச்சிட்டு இருக்கோம் பாருங்கள், எதை சுத்தப்படுத்துறீங்களோ அதில் தான் சீக்கிரம் டஸ்ட் உட்காந்து தெரியும், பார்த்துருக்கீங்களா. அதனால நம்மலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு குண்டலினி யோகி வந்து
காத்தடிச்ச பெலூன் மாதிரி. இந்த காத்தடிச்ச பெலூன் இருக்கு, காத்து அடைக்காத ஒரு பெலூன் இருக்கு. ஒரு ஊசியை எடுத்து காத்தடைக்காத பெலூன் ஒரு ஓட்டையை போட்டால் ஒரு ஓட்டை மட்டும்தான் விழும். காத்தடிச்ச பெலூன் ஒரு ஓட்டையை போட்டால் என்ன ஆகும்? பெலூன் வெடிச்சு மட்டும் இல்லை, சின்ன சின்னமாக போயிடும். நாமெல்லாம் காத்தடிச்ச பெலூன். ஒரு சின்ன கண்டாமினேஷன் வந்ததுன்னா சீக்கிரமாக சோர்வு தட்டும். ஏன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாகவே என் பாடியில் ஒரு சின்ன வீக்னஸ். நேற்று முந்தைய நாள் என்ன பண்ணேன், கண்ணை மூடிட்டு என் உடலுக்குள்ளே ஒரு இன்னர் ட்ராவல் பண்ணுனா உடம்புக்குள்ள முழுவதும் தீக்கணல் அவ்வளோ உஷ்ணம் அடிக்குது. ஆனால் வெளியில் கழிச்சு பார்த்தா தெரியுது உள்ளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் சொல்ல முடியாது, அவ்வளவு தீக்கணல் அடிக்குது. ஏன்னா எனக்கு பல்லில் பெயின் இருக்குமா இருக்குது, பல்லில் ஈரில் பெயின், நாக்கிலெல்லாம் வெள்ளை பொண்ணும், கையில் வந்து ஒரே உழைச்சல், உடம்பெல்லாம் டயர்டு. வீட்டில் பயந்துட்டாங்க, பையனும் பயந்துட்டாங்க, அம்மாவும் பயந்துட்டாங்க. போன சனிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்க, உடனே போய் நீங்கள் இசிஜி பார்க்கணும், ஏன்னா பைபாஸ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணலை. போயிட்டு உடனே போய் இசிஜி பார்த்தாச்சு, எக்கோ பார்த்தாச்சு, எவ்ரி திங் இஸ் ஓகே, அது எதுலேயுமே பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சுகர் மட்டும் ஏறி இருக்கு, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி இவங்களோட தொல்லை பொறுக்க முடியாமல் போயிட்டு வந்துடும், கிடைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்க. சரி அப்படி இருந்தாலும் நானும் மனசில் நினச்சேன், ஏன் அப்போ வீக் ஆகுது. அப்போ கண்ணை மூடி உள்ளே போனால் அவ்வளவு தீக்கணல் அடிக்குது. இந்த தீக்கணல் எங்கேருந்து வந்தது? கண்டாமினேஷன். நீங்கள் எப்போ வளர்றீங்களோ, எப்போ தூய்மை அடைகிறீங்களோ, தூய்மை அடைய அடைய உங்கள்கிட்ட வந்து அழுக்கு ஒட்டுவது போல நீங்கள் வளர்ச்சி அடைய அடைய பிறருடைய என்ன வந்து சேரும்? நம்ம உள்ள திருஷ்டி அது இதுன்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த மாதிரி நெகட்டிவ் வேவ்ஸ் வந்து நிறைய அக்குமுலேட் ஆகும். அப்போ பாடியில் எத்தனை கோடி சிற்றறைகள் இருக்கு, அத்தனையும் அந்த தீக்கணல் அடிக்குது. சரி என்ன பண்ணுறது, இப்போ இவ்வளோ உஷ்ணத்தை எப்படி போக்குறது? கண்ண முடி அப்படிங்கும் போது மனசுக்குள்ளே ஒன்று தோணுது, நீ குற்றால அறிவில் குளிச்ச மாதிரி பாவனை செய், மழையில் குளிக்க மாதிரி பாவனை செய்யணும்னு ஒரு கட்டளை கிடைச்சிது. உடனே பாவனை செய்கிற மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. குற்றால அறிவில் போய் தலையை காட்டுறேன், வெளியில் வரேன், மழை ஓன்னு கொட்டுது. இப்படி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பண்ணியிருக்கிறேன். பண்ணின பிறகு இந்த கையில் இருந்த ஒரு என்ன சொல்லுது, அதை நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க, விறுவிறுவுன்னு பிடிக்க சொல்லுவாங்க இல்லையா, இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆனதில் அடுத்த 5 நிமிஷம் இன்னும் போச்சு. திருப்பி கண்ணை மட்டும் உடற்குள்ளே பார்க்குறேன், அந்த தீக்கணல் இல்லை. அப்போ இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியாதான்னு கேட்டால், சொன்னாங்க, நம்ம அதை என்ன பண்ணிட்டோம், அலட்சியப்படுத்திட்டோம். நம்மள்ட்ட இன்னொரு வீக்னஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, இக்னோர் பண்ணுறது. பெரியவங்க நல்லது ஒரு வாட்டி தான் சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சுடிந்து நல்ல மாடு இல்லை. குரு முதல்ல சொல்லியிருக்கிறார் இதெல்லாம். நம்ம அந்த வேகத்தில் என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அது என்ன பண்ணியிருக்குன்னா, வெளியில் தள்ளக்கூடிய அளவுக்கு நெகட்டிவ் வேவ்ஸ் விழுந்திருக்குன்னா பாருங்க, வெளியில் தள்ளிச்சு பாருங்க, அவ்வளவு நெகட்டிவ் வேவ்ஸ் உடம்புக்குள்ளே இருந்திருக்கு. இப்போது ஆனால் ஒரு அறிவு கிடச்சிருக்கு. என்ன அறிவு? இவ்வளவு விதமான சக்திகள் எண்ணங்களுக்கு இருக்குது. அது நல்ல எண்ணமோ தீய எண்ணமோ, எண்ணங்களுக்கு என்ன உண்டு, சக்தி உண்டு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்தது எண்ணம். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் என்ன சொல்கிறோம், எல்லா உங்கள் எல்லாருக்கும் இதில் பங்கு உண்டு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே சேவை மனப்பான்மையோடு இங்கே வர்றீங்க, 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறோன்னு வர்றீங்க. அப்போ உங்கள் எண்ணம் வந்து நல்ல எண்ணம், இந்த நல்ல எண்ணம் அதாவது சுத்தமான மனசு சீக்கிரமாக என்ன ஆகும், அழுக்கு பிடிக்கும். அப்போ அன்னன்னைக்கு நீங்கள் சுத்தப்படுத்தணுமானால் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா என் கதி தான் உங்களுக்கும், சேர்த்து வைக்கக்கூடாது. அன்னன்னைக்கு கிளியர் பண்ணும், இது பேர் கிளியரன்ஸ்னு பேர். உங்கள் மனசையும் சுத்தப்படுத்தணும், ஆன்மாவையும் சுத்தப்படும். உடல் சுத்தம் முக்கியம், அது சாதா குளிச்சா சுத்தமாயிடும். ஏன்னா பருவுடல் என்பது ஜடம், மனசு அரூபம், உயிரும் அரூபம். அரூபத்தை எப்படி சுத்தப்படுத்துறது, தண்ணி போட்டு குளிப்பாட்ட முடியுமா? எண்ணங்கள், சங்கல்பங்கள், அருள் காப்பு. திட அருள் காப்பும் தூய சங்கல்பமும் அடிக்கடி போடணும். ஏன்னா மீண்டும் சொல்கிறேன், நம்ம நல்ல தவம் செய்கிறோம், நிறைய சக்தி உள்ள. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவங்களை சந்தித்தேன். அவங்க என்கிட்ட உட்காந்துட்டு பேசிட்டே சொன்னார், சார் தம்பி ஒன்று, என்னோடய வயசான ஒரு 75 வயசு இருக்கும், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, சொல்லுங்கள். உங்கள் நெஞ்சில் நிறைய படப்படப்பு இருக்கேன், துடிக்குது நெஞ்சு ஏன் அப்படின்னாரு. அவன், எனக்கு ஒன்றும் தெரியலையே, இல்லை துடிக்குது.
உங்களுடைய அநாகதத்தில் ஒரு பிளாக் இருக்கு, இதை நீங்கள் எப்படியாவது வெளியில் தள்ளணும்னாரு. எப்படியாவதுன்னு எப்படின்னு சொல்லி தந்தாலும் முடியும், சொல்லி தரல. அப்புறம் நான் அப்படியே பேசாமல் விட்டுட்டேன். இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு இந்த பிளாக்கும் அதுக்கு ஒரு காரணம். அப்போ இதை எப்படி ரிலீஸ் பண்ணு அப்படின்னு கண்ண மூடி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓஷோ புக்கில் படித்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எல்லாம் எப்போ ஞாபகத்துக்கு வருது? வெளியில் போன பிறகு. வெளியில் போன பிறகு அங்கே இருக்கக்கூடாதுங்கிறது இறையினுடைய சட்டம் போல. என்ன அவர் சொல்லியிருந்தார், ஓஷோ நல்ல தவம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட உடலில் வந்து ஆறாக எக்ஸ்பாண்ட் ஆகிறது மட்டும் இல்லை, எனர்ஜி வந்து பயங்கரமாக அக்குமுலேட் ஆகி இந்த உடல் தாங்க முடியாத சக்தி வருது இல்லையா, அது வந்து சக்கராவை அழுத்துமா எனக்கு அநாகதத்தை அழுத்தியிருக்கு. ஓஷோ என்ன சொல்லியிருக்காருன்னா, கால் பாதத்தை கீழே வச்சுட்டு நீங்களும் கவனிச்சுக்கிடணும், இனிமேல் காலை நீங்கள் இப்படி போடக்கூடாது, தப்பாக போடுறீங்க, இப்படி தான் வச்சுக்கிடணும். கால் பாதம் எப்படி இருக்கணும்? என் கால் பாதத்தை பார்த்தீங்களா, நம்ம சாதம் எப்படி இருப்போம்? இப்படி தானே இருப்போம். இது கம்ஃபர்ட், லாக் பண்ணக்கூடாது. இப்படி போட்டுட்டு ஓஷ சொன்னார், அந்த எனர்ஜி உடம்பு பூரா பரவிட்டே இருக்கு இல்லையா, மனசில் தலையில் இருந்து முதுகுத்தண்டு வழியாக, அந்த சக்கரா வழியாக, பட்டக்ஸ் வழியாக வந்து, தொட வழியாக வந்து, கால் வழியாக வந்து, கால் பாதம் வழியாக போய் கீழே பூமிக்குள்ளே கிட்ட ஒரு 15 அடி ஆழத்துக்கு போயிட்டு பக்கத்தில் வேர் விடுவது போல, மரத்தினுடைய ஆணி வேரும் பக்க வேரும் எப்படி இருக்கோ அது மாதிரி என்னுடைய எனர்ஜி ஃப்ளோ ஆகட்டும், என் எனர்ஜி ஃப்ளோ ஆகட்டும், எர்த்தில் விட்டுடணும். விட்டால் அந்த பிளாக்கேஜ் என்ன ஆகும்? சரியாகிடும். அது எப்போ ஞாபகத்துக்கு வருது? இப்போ. எல்லாம் அந்த 3 நாளைக்குள்ள எனக்கு உள்ள உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் ஏற்பட்டு இன்றைக்கு நான் ரொம்ப கிளீனாக இருக்கேன். என்ன தேவராஜ், என் கண்ணபத்தை கிளியராக தெரியுதா? நீங்கள் தானே தேவராஜ், தேவராஜ் நீங்கள் தானே, என் கண்ணு இன்னைக்கு கிளியராக இருக்கா? நேற்றை விட நீங்கள் தான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க, அதனால தான் உங்களை கூப்பிடுறேன். முந்த நாளைக்கு தான் கிளியர் ஆகிட்டா? இந்த கிளியரன்ஸ் தான் நான் நேற்று பூரா பண்ணியிருக்கேன் வீட்டில். இதுக்கு பேர் என்ன? கிளியரன்ஸ். நம்ம இதில் கிளியரன்ஸ் ஒன்று இருக்கு, இருக்கா? கண்டோட சுத்தியில் சொல்கிறோம்ல, கண்டோட சுத்தி ஒரு கிளியரன்ஸ். எத்தனை பேர் கண்டோட சுத்தி பண்ணீங்க சொல்லுங்க? போ பண்ணல தானே, என்றைக்கோ ஒரு நாள் 2 நாள் பண்ணியிருப்போம், ரெகுலராக பண்ண. சரி, மீண்டும் இனி நீ நல்ல தியானம் பண்ணி முடித்த பிறகு, நீ நான் நல்ல தியானம் பண்ணினேன், நிறைய சக்தி உடலில் பரவிச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, தியானம் முடித்ததும் அந்த சக்தியை எர்த் பண்ணி விட்டுறணும், உடம்புல வைக்கக்கூடாது. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், தவசக்தி உடலில் நிறைய வச்சுக்கிடணுங்கிறோம், உடல் தாங்காது. ஏன்னா அந்த குண்டலி யோகத்தில் அது ஒரு ரகசியம். இப்போ இதெல்லாம் நினைவு கூறும்போது முன்னாடி மகிழ்ச்சி சொன்னாங்க, அப்படியே சொல்லிட்டு போனாங்க. அவர் என்ன நினச்சிருப்பாரு, சொல்லிட்டோமே இவங்க அதை பொறுமையாக எடுத்திருப்பாங்க, நம்ம எடுத்துக்கிடல, நானே எடுத்துக்கிடலன்னு பாருங்களேன். 31 வருஷம் கழித்து தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. எப்போ? கண்ணு கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்கிற மாதிரி. எப்போ ஒரு கஷ்டம் வருதோ அதுக்கு பிறகு நமக்கு ஏன் இந்த கஷ்டம்னு நினைக்க தோணுது. அது இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், தினசரி தவம் முடித்ததும் சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கோம், குறிப்பாக நம்ம கையை எப்படி வச்சுருக்கிறதுனால சக்தி அதிகமாக எங்கே அக்குமுலேட் ஆகும், நாபியில் தான் அக்குமுலேட் ஆகும். என்ன நினைக்கிறோம், அந்த சக்தி வந்து அந்த பட்டக்ஸ் வழியாக கீழே இருப்பு இருக்கு இல்லையா, அது வழியாக கீழே நோக்கி ஒரு 15 அடி ஆழத்துக்கு போயிட்டு பக்கத்துலேயும் அப்படியே பரவட்டும். ஒரு நிமிஷம் அந்த சங்கல்பத்தை கொடுத்து விட்டுரு. சரியா? இது ஒன்று. இதையும் மீறி இன்னொரு வழி இருக்குது. நீ யாரை ரோட்டில் பார்த்தாலும் வாழ்கோளங்கிற கையெல்லாம் வைக்க வேண்டாம், நீ ஒரு பாவனை வாழ்கோளங்கிற அப்படி போட்டால் என்ன ஆகிடும் தெரியுமா, இந்த சக்தி என்ன ஆகிடும், அவளுக்கு பாஸ் ஆகிடும். இப்படி நீங்கள் எல்லாருக்குமே பாஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்கள் உடம்புல உடம்பு தாங்குறதுக்கு மேலே இருக்கிற சக்தி என்ன பண்ணிட்டோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு எப்போ உச்சியில் நினைச்சாலும் உடனே சக்தி என்ன ஆகிடும், ரிசீவ் ஆகிடும். அது அங்கே அக்குமுலேட் பண்ணக்கூடாது, உடனே பாஸ் பண்ணிடும். ரிசீவிங் அண்ட் பாஸிங், இதை ரெகுலராக நம்ம பண்ணி பண்ணணும். இது ஒரு நுணுக்கம், எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் அதை செய்யணும், கட்டாயம் செய்யணும். எனக்கு ஒரு கட்டளை வந்து என்ன வந்ததுன்னா, நீங்கள் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இனிமேல் பெரிய பயிற்சிகள், 100 பேர்200 இருக்கிற சபையில் பயிற்சி போவேன், ஆலியாருக்கு போவேன்,
ரிஷிகேஷ் போகிறோம், கன்னியாகுமரி போகிறோம். பயிற்சி முடிஞ்சது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-20 பேர் வந்து சூழ்ந்துக்குவாங்க, பார்த்துக்கிங்களா, சூழ்ந்துட்டு அவங்க வேண்டியதெல்லாம் கேட்பாங்க. அப்போது என்ன கட்டளை, அப்படி சூழ விடக்கூடாது, குறைஞ்சி 10 அடி தூரில் தான் அவங்க நிற்கணும். இல்லை அப்படி வரும்போதே சங்கல்பத்தில் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கட்டு போட்டுரும். இந்த பழைய காலத்தில் பிராமின் சொல்லுவாங்க தெரியுமா, இதை ஒத்தி போடா. ஏன்னா அவங்க எப்போவுமே பூஜா நமஸ்காரத்தில் இருந்து ஒரு இதில் இருப்பாங்க, வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம அதை தீண்டாமைன்னு கொச்சப்படுத்திட்டோம், அதை தீண்டாமைன்னு சொல்லி கொச்சப்படுத்திட்டோம். அது அப்படி இல்லை, அந்த எனர்ஜி வந்து லாஸ் ஆகக்கூடாது. சில கோயிலில் போனீங்கன்னா, உதாரணமாக இந்த குருவாயூர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், இந்த சந்தனத்தை இங்கேருந்து இப்படி தான் வீசி போடுவார், பார்த்துருக்கீங்களா, நம்மளுக்கு கை நீட்டி வாங்கிடும், கிட்ட வரக்கூடாது. காரணம், அந்த நம்பூதிரி கோயிலுக்குள்ளே பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 மாதம் அவர் சில விரதங்கள்லாம் இருக்கணும், இருந்த பிறகு தான் மேல் சாந்தின்னு உள்ள ஏற்றுவாங்க. அவங்களுக்கு சில கட்டுப்பாடுலாம் இருக்குது, அது மத கட்டுப்பாடாக இருந்தாலும் அதில் சில காந்த தத்துவப்படி சில உண்மைகள் இருக்குது. இப்போ நாம் வந்து நல்ல தவம் பண்ணக்கூடியதில் குண்டலின் தியானம் பண்ணுறோம், நம்முடைய பிரம்மரந்திரம் திறந்து விட்டாச்சு, ஒரு செகண்ட் நினச்சா கூட வான்காந்தம் சல்லுன்னு உள்ளேறோம். அப்போ இதை வந்து நம்ம அடிக்கடி எர்த் பண்ணி விடணும், இல்லை அடுத்தவங்களையும் பிளஸ் பண்ணி விட்றோம். இந்த ஒரு நுணுக்கத்தை வந்து கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். அது 2 நாளைக்கு முன்னாடி என் கண்ணு இருந்து தான் போன ஹீட்டு, கால் இருந்து போன ஹீட்டுக்கு சம்பந்தமே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. இதை நீங்கள் செய்து பழக்கணும்னு கேட்டுக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணுமானா கேட்கலாம். இது சம்பந்தப்பட்டு திருப்பி சொல்கிறேன், அருள் காப்பு வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காரணும், வீட்டுக்கு போட்டுக்கிடணும். வெளியில் போகும்போது போடும்போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்கள் வீட்டுக்கு எப்போ வரப்போகிறீங்க, 9 மணிக்கு போகிறேன், 4 மணிக்கு வரேன்னா இது 5 மணி வரைக்கும் இந்த காப்பு என்னோட நிற்கட்டும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க, வீட்டில் ஏற்கனவே போட்டதுனால ஓகே. அப்புறம் நைட்டில் தூங்கும்போது உங்களுடைய மனைவி மக்கள் அல்லது கணவன் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த காப்பு போட்டு விடணும். இது நமக்கு வந்து நல்ல ஒரு சக்தி, நம்மளுடைய சக்தியை நமக்கு தெரியாமையாக இருக்கிறோம், நம்முடைய சக்தியை நாம் சரியாக புரிஞ்சுக்கிடலை, நமக்கே அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோம். ஆனால் எல்லா பயிற்சியும் நம்ம சரியாக செய்கிறோம். அப்போ ஏன் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியலன்னா, இந்த சில நுணுக்கங்களை நாம் பயன்படுத்தலைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இது மேலே முடியுமானா, யாருக்கும் ஷேக்கன் கொடுக்க வேண்டாம். ஹலோ ஹவாரியோ தவிர்த்துறங்க, வாழ்க்கை அப்படி கட்டி பிடிக்கிறதையும் தவிர்த்துறங்க. மீறி ஒரு சிலர் நெருங்குறாங்க, உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்களை பார்த்தாலே தெரியும் அந்த கூட்டம், உடனே உங்களுக்கு வந்து ஒரு காப்பு போட்டு ஒரு கிராஸ் போட்டு விட்டுரு. மானசீகமாக கையால் என்ன போட வேண்டாம், மானசீகமாக இப்படி அவங்களுக்கு எனக்கும் ஒரு தொடர்பு, அந்த அலையை கட் பண்ணி விட்றோம். நம்முடைய எண்ணங்களுக்கு ஆற்றல் உண்டு, இது ஒன்றும் செய்து பழகும். இனி நல்ல தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனர்ஜி என்வோக்கிங், அதாவது என்ன அர்த்தம், சக்தியை நம்ம நல்லா உள்ளே வாங்குகிறோம். உள்ளே வாங்கும்போது மனசில் வந்து ஒரு சங்கல்பம் போட்டுக்கலாம், அதான் நல்ல ஆன்மாக்களுடைய உயர்ந்த கருத்துக்கள் என்னுடைய சிந்தனையோடு இணையட்டும் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒன்றும் நிறைய கற்றவங்களோ பெரிய ரகசியங்களோ தெரிஞ்சவங்க கிடையாது, நம்மளாம் சாதாரண மனிதர்கள் தானே. ஆனால் நமக்கு முன்பு வாழ்ந்த மகான்கள் வந்து நிறைய உயர்ந்த கருத்துக்களை தன்னகத்தை கொண்டவங்க. இப்போ வேதாத்தி மகிழ்ச்சி எவ்வளோ கருத்து இருக்குது, நம்ம அவருடைய கருத்து எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருப்போம், கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சுருப்போம், இல்லை அவர்கிட்ட இருந்த கருத்தை சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து என்னோடு இணையட்டும் அப்படிங்கிறத ஒரு, அது பேர் எனர்ஜி என்வோக்கி மட்டும் இல்லை, உயர்ந்த கருத்துக்களையும் நம்ம என்வோக் பண்ணிக்கிறோம், அதாவது ஈர்த்து கொள்கிறோம். இந்த ஈர்த்து கொள்வது அவசியமாக இருக்கணும். தியானம் பண்ணும்போது சக்தி தானாக ஃப்ளோ ஆகுது, ஆனால் அந்த சக்தியோடு சேர்ந்து மகானுடைய உயர்ந்த கருத்துக்கள் என் சிந்தனையோடு இணையட்டோங்கிற ஒரு சங்கல்பம் போட்டுக்கிட்டே வரும். போட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது உங்களை அறியாமலே அதை சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவான கருத்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சில நுணுக்கங்களை நாம் பயன்படுத்தணும். ஏன்னா இப்போ நீங்கள்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறதுனால, இன்னொன்று நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கலாம், நான் எப்படி மேன்மைப்படுத்திக்கிறது, என்ன உங்களுக்குள்ள எப்படி மேன்மைப்படுத்திக்கிறது, எப்போ நல்ல தவம் பண்ணி அமைதியாக இருக்கிற போது, அந்த மனசு செட்டிலர் மைண்டில் இருக்கிற போது
நான் எப்படி இன்னும் மேன்மைப்படுத்திக்கிடணும் அப்படின்னு கேட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு தட்டும், நீ இந்த மாதிரி சக்தியை பெற்றுக்கோ, அல்லது ஒரு ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லும், நீங்கள் என்னென்ன நிலையில் இருக்கீங்களோ அதுக்கேற்றவாறு சொல்லும், நீங்கள் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி நம்ம சக்தியை வந்து பெருக்கிக்கிறோம். வாழ்க்கை வளமுடன்.